friends, it would make everybody happy that we are inaugurating the 9-kilometer stretch of the Chennai Metro Rail Phase 1 project. This would go from Washermanpet to Vimkonagar. This project has been completed on schedule despite the global pandemic. The civil construction activities were done by Indian contractors. The rolling stock has been procured locally. This in line with the boost to Atmanirbhar Bharat. நண்பர்களே, வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் வரை செல்லும் 9.05 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்டத்தின் விரிவாக்கத்தை நாம் துவக்கியிருக்கிறோம் என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும். உலகளாவிய பெருந்தொற்றையும் தாண்டி இந்த திட்டம் குறித்த நேரத்தில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிவில் கட்டுமான பணிகளை இந்திய நிறுவனங்களே மேற்கொண்டார்கள். உள்ளூரிலேயே ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருப்பது சுயசார்பு பாரதம் என்ற இலக்கிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. The Chennai Metro is growing rapidly. In this year's budget, over ₹63,000 crore have been set aside for 119 kilometers of phase 2 of the project. This is one of the largest projects sanctioned for any city in one go. The focus on urban transport will boost ease of living for citizens here. சென்னை மெட்ரோ விரைவாக விரிவாக்கம் அடைந்து வருகின்றது. இதன் வலைப்பின்னல் இன்று 54 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கின்றது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 119 கிலோமீட்டர்கள் நீளமுள்ள மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஒரு நகருக்கு அனுமதிக்கப்படும் மாபெரும் திட்டங்களில் இது ஒன்று. நகர்ப்புற போக்குவரத்தின் மீதான குவி மையம் இங்கிருக்கும் குடிமக்களின் வாழ்க்கையை சுலபமாக்கும். Friends, improved connectivity brings convenience. It also helps commerce. The Chennai Beach, Ennore, Athipatta stretch of Golden Quadrilateral is a high traffic density route. There is a need to ensure faster freight movement between Chennai Port and Kamarajar Port. The fourth line between Chennai Beach and Athipat will help in this respect. நண்பர்களே, மேம்பட்ட இணைப்புகள் சௌகரியத்தை கொண்டு தருவதோடு வர்த்தகத்துக்கும் உதவுகின்றது. தங்க நாற்கர இணைப்பின் சென்னை கடற்கரை எண்ணூர் அத்திப்பட்டு மார்க்கம் அதிக பயண நெரிசல் மிக்கதாகும். சென்னை துறைமுகத்துக்கும் காமராஜர் துறைமுகத்துக்கும் இடையே சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்துவதை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு சென்னை கடற்கரைக்கும் அத்திப்பட்டுக்கும் இடையிலான 22.1 கிலோமீட்டர் நீள 4வது வழித்தடம் பேருதவியாக இருக்கும். The electrification of Villupuram, Tanjavur, Tiruvarur projects will be a great boon to the Delta districts. One of the major things, this 228 kilometers line will help doing is to ensure faster movements of food grains. விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் ரயில் தடத்தை மின்மயமாக்கி இருப்பது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த 228 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் தடத்தின் மிக பெரும் பயன்களில் ஒன்று உணவு தானியங்களின் விரைவான போக்குவரத்து.